ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் கமகமன் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு சாம்பார் சட்னியோடு இந்த விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியோடு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பு, இதை ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு முறை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது மட்டும் சேர்த்து உங்களுக்கு தேவைன்னா சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா ஒரு நாலு விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இதுவே கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். நாலு விசில் வெந்து வரத்துக்குள்ளே நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். கூடவே சட்னி சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சட்னிக்கும் வேணும், தாளிப்புக்கும் வேணும். பொங்கலுக்கு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தேங்காயை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னிக்கு தேங்காயும் உடச்ச கடலை சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு கொஞ்சமாக சீரகம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா இஞ்சியோடு சேர்த்து கமகமன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை எல்லாமே ஒன்றா சேர்த்து தாளிக்கும் போது நமக்கு வேலை கம்மியாகிடும். பொங்கல் பொறுத்த வரைக்கும் சாம்பார் சட்னி ரெண்டுமே செம்ம டக்கராக இருக்கும். ரொம்ப மசியாக அரைக்காமல் கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் தான் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இதை அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். சாம்பாருக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை, முழு முந்திரியை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதை எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் போடுறதுக்காக கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்கேன். பொங்கல் நல்ல மசியை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. தாளிப்புக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து தேவையான எடுத்து வச்சுருக்க பொருட்கள் ஒன்றுனா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்து ரொம்ப கருக விடாமல் பொங்கலோடு சேர்த்துக்கணுன்னா செம்ம டக்கராக இருக்கும். இதுக்கு அடுத்து தான் சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம். சாம்பார் வந்து ரொம்ப குயிக்காக திடீர் சாம்பார் மாதிரி வச்சுன்னா அடிப்பொலியாக இருக்கும். ஒரு குக்கரில் பருப்பு ஒரு டம்ளர் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் கேரட் பீன்ஸு இருக்கிற காய்கறியெல்லாம் போட்டு ரொம்ப டக்குன்னு குயிக்காக காய்கறியே இல்லைன்னா கூட சூப்பராக இருக்குது. இதோட தனியாக வீடியோ கொடுக்குறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை எல்லாத்துக்குமே டக்கராகவே இருக்கும். இதை சாம்பாரோடு சேர்த்து பொங்கலுக்குமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இறக்கிட்டு பொங்கலோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.